கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையில கூட உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். அதனோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு கூட உங்களை சந்திப்பதில் எனக்கு சந்தோஷம். இந்த நாளிலே கூட நான் பேச விரும்புகிற ஆண்டவருடைய வார்த்தையானது சங்கீதம் 33:9, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். வேதத்துல வாசிக்க முடியும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். வேதத்துல நிறைய காரியங்கள், ஆண்டவர் செய்த அற்புதங்களை கூட குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது, செங்கடல் வந்து என்ன பண்ணுச்சு, ரெண்டாக பிளந்தது, யோர்தான் இரண்டாக பிளந்தது, எரிகோ கோட்டை என்ன பண்ணுச்சு, இஸ்ரவேல் ஜனங்கள் துதிக்கும் பொழுது கீழே விழுந்தது, சிங்கங்களின் வாயை கட்டி போட்ட தானியேலை காப்பாற்றும்படியாக தேவன் சிங்கங்களின் வாயை கட்டி போடுறாரு. அடுத்தது பார்க்கும் பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்னெகோவை காப்பாற்றும்படியாக எரிகிற அக்கினி சூளையிலிருந்து தேவன் என்ன பண்றாரு, அவங்கள காப்பாற்றுகிறார். அநேக காரியங்களை நம்ம என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். பாருங்க, அதுக்கெல்லாம் ஒரே காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையில நிற்கும். ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில சொன்னா என்ன பண்ணும், எல்லாம் நடக்கும். அதை என்னாகும் புஸ்தகத்திலே நாம வாசிக்க முடியும், அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன ஆகும். அவரை நம்ம விசுவாசிச்சா மாத்திரம் போதும். இந்த நாளில இந்த வார்த்தையின் மூலமாக உங்களோட ஆண்டவர் பேசியிருப்பார்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.